கிளப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிபா இன்னும் மாதிரியான இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்ப்போம். இதில் மூணு ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு ப்ராஜெக்டை முதலாவது பார்ப்போம். வந்து சைத்தாமான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். நான் ஆரம்பத்தில் சிலவில் இந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கலாம். நீங்கள் வேண்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த சைதாமான்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. வந்து இது வந்து ஒரு சிபா இன்னும் மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தான். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு $1 $2 வாங்கினீங்கனால பெரிய அளவு கோயின் பெறும். நீங்கள் ஒரு மினிமம் ஒரு $5 அப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி. இதில் வந்து மெயினாக வந்து கேட்ஐயோ, அடுத்தது எம்இஎக்ஸி என்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் வந்து இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைத்தமா டோக்கன் வந்து ஒரு ஈத்தூரியம் பேஸான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் சைனில் வந்து இல்லை, இது ஈத்தூரியம் பேஸ் ப்ராஜெக்ட்ன்ற வழியினால் வந்து இது வந்து ஆடிட்டும் சர்டிக் அப்ரூவ்ட் வந்து இந்த ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க, சர்டிக் அப்ரூவ்ட் ஆடிட். அடுத்தது நிறைய எக்ஸ்சேஞ்சில் இது லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பேன்கேக் ஸ்வெப்பில் வந்து இது வாங்க இயலாது, எக்ஸ்சேஞ்சில் தான் இது வாங்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கொட்பீட்லேயும் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். கொட்பீட்டும் அவ்வளோ பரவாயில்ல. கொட்பீட்லேயும் நீங்கள் $1 கூட நீங்கள் வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். கொட்பீட்டில் வந்து நீங்கள் மினிமம் ஒரு $5 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு லாங் டேர்ம் நான் போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களோட ஆடிட் ரிப்போர்ட் வந்து இந்த சைத்தமாகுரி ஆடிட் ரிப்போர்ட். இது அடுத்த சர்டிக் ஆடிட் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 80 டோட்டல் ஃபைண்டிங் வந்து 12 பிள்ளைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து அதாவது இந்த 12 83% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த இதில் இருக்கிற ஆடிட்டில் இருக்கிற சில லூப்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வெப்சைட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இது சைத்தாமான்ற இவங்களது தான் இவங்களுடைய வெப்சைட் வந்து. இது ஃபோஸ்டரிங் த நியூ ஃபியூச்சர் ஆஃப் த ஃபைனான்ஸ் என்று போட்டு இவங்க வந்து மெயினாக வந்து இவங்களோட மிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களுடைய இந்த சைத்தமா டோக்கோட நோக்கம் அல்லது லாங் டேர்ம் ஒரு என்ன ஐடியா இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. டு எடுகேட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் த இன்வெஸ்டர் அண்ட் மேக் ஃபினான்ஷியல் வெல்பீயிங் அக்சஸபிள் டு ஆல்ன்னு சொல்லி, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து, அதாவது புது இன்வெஸ்டருக்கு வந்து அவங்கள எடுகேட் பண்ணி அதனூடாக ஒரு ஒரு வெல்பீயிங் ஒரு நல்லொரு நிலைக்கு வந்து ஆக்களை கொண்டு வார என்ற இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து இதில் நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. என்னென்று சொல்லி சொன்னால், இதில் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மிடில் லெவலில் இருக்கிற அல்லது லோ லெவலில் இருக்கிற மக்கள், அதாவது சராசரி மக்களை வந்து ஒரு வெல்த் க்ரியேஷனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு உருவாக்கி கொள்ளணும், கொடுக்க வேணுமென்ற ஒரு பிளானில் வந்து இந்த சைத்தமா டோக்கன் வந்து செய்யப்படுறாங்க. அதாவது பெரிய நீங்கள் வோல்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, பிட்காயின் பெரிய பணக்காரவங்கள் வந்து எல்லா இந்த டோக்கன் அப்படியே வாங்கி அப்படி செயல் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு மேக்ஸிமம் ஒரு லெவல் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன் தான் வாங்கலாம், குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்கலாம் என்ற அளவு கட்டுப்பாடெல்லாம் வந்து இந்த டோக்கனில் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த இதுக்கு இந்த இவங்களோட சைத்தமாவோட வெப்சைட், இவங்க வந்து ஓனான ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க சைத்தமா டோக்கன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 2% பேசிவ் இன்கம் வந்து டீஃப்ளேஷனரி தான் எதுவும் வந்து, அதாவது உங்களோட பேலட்டில் வந்து இந்த டோக்கன் இருக்கு மட்டும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கும் டெய்லி வந்து ட்ரான்சாக்ஷனுக்கு ஏற 2% ஆஃப் இது வந்து கிடைச்சிக்கொண்டே இருக்கும். அடுத்தது இது வந்து அவங்களுடைய ஆப் வந்து நினைக்கணும். இப்போ இவங்களோட எக்கோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்க, கம்ப்ளீட் ஆகலை இன்னும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஸ்டாப் டூ ஸ்டாப், அதாவது இந்த டிஃபை பேலட் மாதிரி தான். டிஃபை அதாவது ஒரு ஓனான ஒரு டிஃபை எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொண்டிருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகலை. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து வருமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சில வேளைகளில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து எலோ பண்ணாது, ஏன்னு சொன்னால் பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்காது. நீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இந்த ஆப் வந்து வரும் வரைக்கும் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் இவங்களுடைய அதாவது இந்த ஹாட்பீட்டில் இருக்கலாம் அல்லது எம்இஎக்ஸியில் இருக்கலாம், அது கேட்ஐயோவில் போய் இந்த டோக்கனை வந்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஏற்கனவே வந்து கேட்ஐயோ அல்லது எம்இஎக்ஸியில் அல்லது ஹாட்பீட்டில் இல்லைன்னு சொன்னால் கீழே நான் லிங்க் தரேன், அந்த லிங்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள். ஹாட்பீட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னென்னா, நீங்கள் $5 $10 வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக வந்து இந்த சைத்தமா டோக்கன் வாங்கலாம். அது வாங்குறதுக்கு வழி எப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஆர்எக்ஸாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்ஆர்பி ரிப்பிளாக வந்து மாற்றிட்டு உங்களோட ஏதாவது பைனான்ஸில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு ரிப்பிள் இருக்குமென்னு சொன்னால் அல்லது வேறு டாலர்ஸ் இருக்குமெண்டா அதை
டிஆர்எக்ஸாகவோ அல்லது எக்ஸ்ஆர்பியாக மாற்றி நீங்கள் வந்து ஹாட்பீட்டுக்கு கொண்டு வந்து ஹாட்பீட்டில் வந்து சேல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சைத்தமா டோக்கனை வந்து வாங்கிக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். எந்த டோக்கன்லேயும் வந்து ஒரு இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லுவோம் ஒரு மீம்ஸ் கோயின் என்று சொல்லி, ஆகவே வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லமில்லை. ரைட், இவங்களோட எக்கோ சிஸ்டத்தை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் இவ்வளவு லாங்குவேஜில் வந்து இவங்களோட டீட்டெயில்கள் வந்து ஒயிட் பேப்பர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலே பார்க்கலாம். அடுத்தது இவங்களை எப்படி வந்து வாங்குறேன்னு சொல்லி, டிஃபை ஃபர்ச்சஸ், அடுத்தது சிஃபை ஃபர்ச்சஸ் என்று சொல்கிறாங்க, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சு கூடான்னு வர்றது ஒரு இதுக்குள்ளே வாங்கிக்கொள்ளலாம். சிஃபை என்று சொல்கிறாங்க, சென்ட்ரலைஸ் வந்து எல் பேங்க், கோயின் பிட், பிலக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இதுதான் அவங்களுடைய ஹென்ரிக் அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்தது இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன செய்யறிஞ்சிருக்கிறாங்க, இதான் ரோட் மேப்பை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டிசம்பர் மாதம் அதாவது நாலாவது குவார்ட்டரில் வந்து இதை இதுக்குரிய எப்போ வந்து எக்கோ சிஸ்டத்தை வந்து வெளியிடுறது, ஆனால் வந்து சில இதுகளால் வந்து இவங்க வெளியிடலாம் போயிட்டு இவங்க நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டீம் வந்து இவங்களோட டீம் வந்து இதுதான், இந்த டீம் வந்து சில மீம்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டீம் ஆர்ன்ட்டு சொல்லி காட்ட மாட்டாங்க, ஆனால் இதில் வந்து அவங்களோட உண்மையான ஃபோட்டோஸ் அவங்களுடைய டீட்டெயில் இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு இவங்களோட டீமில் வந்து ஒரு 40 பேர் வந்து இருக்கிறாங்களாம்ன்ற விஷயத்தை வந்து இவங்க இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய டீம். அடுத்தது இந்த இது வந்து ஆடிட் செக் பண்ணப்பட்டிருக்கு, நான் இப்போ காட்டுறேன், சேக் அதாவது சேர்டிக் ஆடிட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது கரண்ட்லி வந்து என்ன மாதிரியான டோக்கன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குன்ற விஷயத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. ரைட், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் சைத்தமா டோக்கன் சம்பந்தமானது. மேலதிக விவரம் வேணால் நான் இந்த வெப்சைட்டில் அவங்களுடைய எங்களுடைய அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தது மேட்டா பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இந்த டோக்கனும் வந்து ஒரு நல்ல டோக்கன் தான் வந்து, இதுவும் வந்து சரியான லோ லெவலில் தான் இருக்குது. இது டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா நிறைய டோட்டல் சப்ளை இருக்குது, நான் நினைக்கிறேன் ட்ரில்லியன் கணக்கில் இருக்குமெனு நினைக்கிறேன், ட்ரில்லியன் கணக்கு 98 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இந்த டோக்கன் நிறைய இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் தான். இது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு இப்போ அன் பார்த்திங்கன்னா தெரியும் அண்மையில் வந்து இந்த மெட்டா ப்ரொஜெக்டில் வந்து நல்ல டெவலப் ஆகிக்கொண்டிருக்கு, அப்படியான ஒரு ஐடியா உள்ள உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் தான் வந்து. இதில் வந்து இதற்குரிய மெயின் ஆள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சீஃப் எஜுகேட்டி ஆஃபீஸர் இவர் தான், டிஎன்னு சொல்லி இவர் மட்டும் தான் டீம்னு சொல்லி காட்டிருக்கிறாங்க. மற்ற மேலதிக தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மற்ற டீமை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யார் யார் அந்த இது மெம்பராக இருக்கிறாங்கன்ற விஷயங்கள் வந்து தெரியும். இது வந்து மெட்டாபெட். அடுத்தது வந்து மெட்டா டாக்கின்னு ஒரு கோயினும் இருக்குது, இது வந்து என்னுடைய நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு தேர்ட் ப்ரொஜெக்டாக வந்து. மெட்டா டாக்கின்ற பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் டோக்கன் சப்ளை வந்து சரியாக குறைவு, இது இது வந்து ஒரு 100 பில்லியன் அளவு தான் இருக்குது, சரியான குறைவு. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். உதாரணமாக அவங்கள்ட்ட ஒரு $5 இருக்குமாக இருந்தால் நீங்கள் $5 வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, சரி ஈக்குவலாக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து நீங்கள் பேன்கேக் ஷாப்பில் வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மெட்டா பெட்டும் வந்து பேன்கேக் ஷாப்பில் இருக்கும், அதாவது ட்ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து, அதாவது இந்த மெட்டா பெட்டும் மெட்டா டோக்கியும் வந்து பேன்கேக் ஷாப்பில் இருக்குது. மற்ற இந்த சைத்தமான்ற ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில்தான் வாங்க வேணும். இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் ஜுனிசெப்பில் வந்து ஸ்வைப் பண்ணி எடுக்க மாட்டீங்களே, அதில் வந்து கேஸ் ஃபீ வந்து நிறைய போகும், ஆகவே வந்து கேட்ஐ எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கிக்கொள்ளுங்கள், அல்லது எம்இஎக்ஸி அல்லது எல் பேங்கில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம், இப்படி எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சைத்தமா இஸ் அ பெஸ்ட் ப்ராஜெக்ட். அடுத்தது மற்ற ரெண்டு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் $10 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா சைத்தமாவில் $5 போடுங்க, மெட்டா இதுலேயும் வந்து 2.5 $10.5 $10.5 போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் சொல்லப்படுது, ஒரு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை. நான் என்னென்ன ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அந்த இதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து இந்த யூடியூப்பில் தாரேன், அவ்வளோதான் விடயம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அதில் வந்து கேளுங்கள்.
குறிப்பாக வந்து ஏதாவது புது காயின்கள் வந்து நீங்கள் அறிஞ்ச ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.